இது ஏக் தக்காளி, ஏக் தக்காளி கிலோ, முட்டை தக்காளி ஃப்ரை, ஏக் தக்காளி ஃப்ரை. இது இன்க்ரீடிங் வந்து தக்காளி செஞ்சு தான் வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு பாதியில் பாதி வெட்டிக்கோங்க. ரெண்டு முட்டைனாக்க ஒரு பாதி போடுங்க. அப்போ முட்டை உடச்சி கொரியண்டர் பவுடர் போட்டுச்சுக்கோங்க. கொரியண்டர் பவுடர் அது மட்டும்தான் வேதம் போடணும்னா. நான் ஒரு முட்டை பாய்க்கிறேன், ரெண்டு முட்டைனாக்க அவங்க கொரியண்டர் பவுடர் மட்டும்தான், கொரியண்டர் பவுடர் மட்டும்தான். அப்போ வெங்காயம் தக்காளி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மிளகா போடணும்னா மிளகா வெட்டி வச்சுக்கோங்க தனியாக. உப்பு போட்டுக்குங்க. உப்பு வந்து அரை டீஸ்பூன் அப்படி எல்லாம் அடித்து வச்சுக்கோங்க. முட்டையை நல்லா முட்டை ஏக் எல்லாம் அடித்து வச்சுக்கோங்க. இப்போ சட்டி சூடாக்கிங்க. சட்டி சூடாக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடாகணும் தட்டி, எல்லாத்தையும் நல்லா சூடாகணும், ஹாட் ஆகணும். வெத்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் அரை டீஸ்பூன் ஆயில் அப்படி ஒரு முட்டைக்கு, ரெண்டு முட்டைனாக்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஆயில். முட்டை போட்டுங்க. முட்டை கொட்டுங்க சட்டியில் முட்டை கொட்டுங்க. நல்லா பொழியணும் கீழே, ப்ரௌன் கலர் வரணும், ப்ரௌனாக வரணும். திருப்பி போடும் ப்ரௌனாக இருக்கணும். திருப்பி போடும் போது ப்ரௌனாக இருக்கணும். ப்ரௌன் நல்லா வேகணும். மேலே கீழே நல்லா பாயில் ஆகணும். கீழேருந்து திருப்பி போடும் போல நல்லா ப்ரௌனாக இருக்கணும். தீயக்கூடாது, இது பண்ணக்கூடாது, தீயக்கூடாது. ஓகே, இப்போ அழகாக திருப்பி போடணும். வேவுதான் பாங்க, வேவணும். கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கணும் கீழே. நல்லா ப்ரௌன் ஆகணும். இப்போ அழகாக எடுங்க, எடுக்கலாம். இப்போ அழகாக பார்க்கணும். இப்போ எடுக்கலாம் அழகாக. அம்மா சொல்லி நல்லா திரி போடும்போல எப்படி இருக்கணும், ப்ரௌனாக இருக்கணும். எல்லாம் ப்ரௌன் கலரில் இருக்கும். பென்கேக் மாதிரி இருக்குது. ப்ரௌனாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். கீழேயும் இப்போ அப்படிலாம் ஆகணும், நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அப்போ தான் கிஸ்பியாக இருக்கும், நல்லா இருக்கும். எவர் கிஸ்பி. இப்போ ஓகே வந்துடுச்சு, கிஸ்பியாச்சு, கீழேயும் கிஸ்பியாச்சு. இப்படி இருக்கணும், பென்கேக் மாதிரி இருக்கணும், கிஸ்பி. இப்போ லாஸ்டாக மிளகா வெட்டிச்சா. மிளகா ஆஃப் பண்ணப்போ, ஆஃப் பண்ணப்போ அந்த மிளகா
ஆஃப் பண்ணேன். ஆஃப் பண்ணப்போ நல்லா வந்துருச்சு. மிளகா போட்டுக்கணும், கறிக்கு வைக்கும்போது மிளகா போட்டுக்கணும், அவ்வளோதான். மிளகா ஆட் பண்ணிக்கணும், அதுதான். ஓகே முடிஞ்சிச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.